शिवाय वेंकटनाथाय कविताकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सुभार्दे असद्गुणप्राये नमः। நேற்று ஸ்லோகத்தில் கர்மா பூர்வவர்த்தமாக இருக்கும், அதாவது உத்தரமீமாம்சா. இந்த வேதாந்தத்துக்கு கர்மகாண்டம் தான் முன்னாடி, அதை வாசிட்டு தான் வேணும். கர்மாவோ அஸ்திரமான அல்பமான பணத்தை உடைத்தது, அதனால அது தேவையில்லை. அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய பிரம்ம பிராப்திங்கிறது மோட்சம் இருக்கும் பாருங்கோ. அந்த மோட்சத்தை உத்தேசித்து வந்த சாஸ்திரம் இது சாரீரிக மீமாம்சா சாஸ்திரம். இந்த மீமாம்சதான் வசதி, எதைதான் அதிகரிக்கணும். அப்படின்னாக்கா கர்மாக்கள்லாம் எப்படி அங்கமாச்சு அப்படின்னு கேட்டாக்கா அவசரமான விஷயம். அதாவது பணத்தை அபேட்சிக்காம நாம் எதையும் எதிர்பார்க்காம பண்றதே அந்த கர்மா. பகவத் ஆராதன ரூபமாகவோ பகவத் பிரீதி ரூபமாகவோ எது பண்றோமோ அந்த கர்மா, அந்த கர்மா தான் அங்கமா இருக்கு. அதிலேயே நமஸ்காரம், அவரை கீர்த்தனம், அர்ச்சனை, சிரவணம்னா இதை பற்றி எல்லாம் சொல்லும் பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட கர்மாக்கள்ல சேரணும். என்ன அர்த்தம்? அனைத்து இந்திரியங்களாலேயும் எம்பெருமானையே நினைக்கணும், எம்பெருமானையே தோழணும், உபாசிக்கணும். நமக்கு பண்ற கர்மாக்கள் எத்தனையும் எம்பெருமான உத்தேசித்தே இருக்கணும், அது சொல்லுவீங்க. அதனால அப்படிப்பட்ட கர்மாக்கள் தான் இங்க விசேஷமாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். அதன் பேர்ல ஒரு கேள்வி வருது. சரி, இப்ப இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையோ? சில கர்மாக்களை விட்டுடணும், சில கர்மாக்களை ஏற்றுக்கணும். அப்படின்னாக்கா எது தியாஜ்யமான கர்மா, அது மாதிரி எது உபாதேயமான கர்மா அதை சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு இப்ப சுவாமி இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார். இதெல்லாம் பகவத்கீதையில எம்பெருமான் சாட்சிய விஷயமே. எம்பெருமான் அங்கங்க சொல்லிருக்கிறது, அதனால பகவான் சாட்சிய விஷயமே கீதையில. எது தியாஜ்யம் எது உபாதேயம் அதெல்லாம் இங்க சாய்க்கிற. எது தியாஜ்யம் தெரிஞ்சிருந்தாலே போதும். எதையில பிரணமோ அதை விட்டுட்டோம்னாலே நமக்கு எது உபாதேயமோ அது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதை வச்சு நாம எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், அது பிரதானமானது. ஆகவே அதை ஆரம்பிச்சு சொல்ற என்ன அப்படின்னா, முதல்ல காமிய கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதை முதல்ல விட்டுடணும். நேற்றைய சொன்னாங்க, பணத்தை அபேட்சிக்கவே கூடாது. பணம்ன்றதுதான் மனுஷனை கீழே தள்ளிடுறது, மனுஷனை கீழே தள்ளி விட்டுறது. அதனால பணத்தை எதிர்பார்க்காதீங்க. இது பணத்தை எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன பண்றதுன்னாக்கா இது கிடைக்குமா கிடைக்காதா, இது பரீட்சை எழுதுற மாதிரி. பரீட்சை எழுதுறது முதல்ல பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணினாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தா டிஸ்டிங்ஷன் வரணும். எதிர்பார்ப்பு இரண்டே போறது. இதை நினைச்சு பயந்து 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 வச்சுக்கோங்க. இந்த பயம் என்ன பண்ணுவோம், நம்மளோட டென்ஷன்ல தள்ளி விட்டுடும், எதையுமே நம்மளால பண்ண முடியாது. இதை பிரத்யட்சமா அனுபவிச்சிருக்கோம், நாம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க, காமியங்கள், இந்த காமிய பலன், இதை எதிர்பார்த்தோம்னாக்கா நமக்கு ரொம்ப 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 கஷ்டம். அதனால அதை எதிர்பார்க்காதீங்கோ. இதை எவ்வளவு கூட நம்ம எதிர்பார்க்காம இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நிம்மதி, எல்லாம் நிம்மதியா இருக்கணும். இது நீங்க இந்த காஞ்சிபுரம் வந்தா உங்களுக்குலாம் தெரியும், காஞ்சிபுரத்துல வேலைப்பாராயணக்காரன் இருக்கா, அவ 20-30 பேர் வந்து பாராயணம் பண்ணுவா. அவ பாராயணம் பண்ணாக்கா அற்புதமா இருக்கும். அற்புதமான பாராயணம் கேட்டுட்டே இருக்கலாம். அங்க 20 பேர் 30 பேர் பாராயணம் பண்ணுவா. அதை கேட்கணுன்றதுக்கோசரம் 30-40 பேர் கொண்டிருப்பாங்க. அவ்வளவு சிராவியமா இருக்கும். இதே பாராயணக்காரா அன்றைய நேரம் பார்த்துட்டேன். இதே பாராயணக்காரா வெளியூர்ல யாரோ சிஷ்டத்தை பூர்த்தி பண்றா, சதாபிஷேகம் பண்ணிக்கிறா, அதுக்கு வாங்குவா இதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறா. அதுக்கெல்லாம் போய் அங்க போய் இது பண்ணிக்கிறா, வந்து பாராயணம் பண்ணிட்டு. ஆனா அது அவ்வளவு சோபிக்கிறது இல்லை. தேவப்பிரமாண சந்ததியில பண்றா பாருங்க, அது வந்து என்ன சோபிக்கிறது. வேற எங்கேயாவது போனா இதே பாராயணக்காராதான், இதே வேதம் தான், ஆனா சோபிக்கிறது இல்லை. பிரபந்தக்காரான படித்தான். ஏன் தெரியுமோ, தேவப்பிரமாண சந்ததியில பாராயணம் பண்றவாளுக்கு சம்பாவம் கிடையாது, இவ்வளவு பணம் எல்லாம் கிடையாது. அவன் ஆசையா வந்து பெருமாள் கைங்கரியம் பண்றது. பெருமாள் கைங்கரியம் பண்ற குணத்துல அதுல வந்து ஒரு பைசா வராது. இப்பெல்லாம் தரா காசு. எங்க மாமனார்தான் அந்த காலத்துல ஒரு பைசா வராதான். பெருமாள் பாராயணம் நாங்க அத்தியனம் பண்ணது தேவப்பெருமாள் கோசரம் தான். ஒரு முறை எங்க மாமனார் எனக்கு சொல்லிருக்காரு. 1963 ஞாபகம் இல்லை, திருப்பஞ்சான சன்னியாசாசனம் வாங்கிட்ட புதுசு. அப்போ எங்க மாமனார் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து இதுக்கு போயிருக்காரு, ஸ்ரீரங்கம். அப்போச்ச திருப்பஞ்சானம் சேர்க்கிறான். புதுக்கோட்டை வரைய வாயினோட அங்க ஒரு பாராயணருக்கு வார நேரம் இல்லாடி ஏன் உற்சவம் ஆரம்பம், வைகாசி மாசம் உற்சவம் ஆரம்பம், இந்த மாசம் அது போய் ஆகணும். அதுக்கு திருவண்ணா சேரான். ஏன் உற்சவம் உற்சவன்றேன், ஒரு பைசா வராது, ஒண்ணுமே வராது, இங்க வாய் என்னோட ஒரு நாள் தான் நான் சொல்றேன். அப்ப 90 ரூபாயோ உங்களோட சம்பாவனையாம், 90 ரூபாய் சம்பாவனையாம் வந்துட்டு போ. அந்த காலத்துல 90 ரூபான்றது உன் குடும்பத்துல 3 மாசம் உட்கார்ந்து சாப்பிடலாம், வந்துட்டு போ அப்படின்னா. அதுக்கோசரம் எங்க மாமனார் எனக்கு போயிட்டு போயிட்டு ஒரு நாள் முடிச்சுண்டு 90 ரூபா சம்பாவனை பண்ணாலாம். அவன் வாங்கிட்டு ஆனவனை சேவிச்சுட்டு நீ ஒன்று வாங்கிக்கணும்னு வந்துட்டேன். அந்த ஒரு வருஷம்தான் எங்க மாமனார் பிரம்மாஸ்திரத்துல ஒரு நாள் கலந்துக்காம இருந்தேன். அதுக்கப்புறம் தன் ஜீவனத்துல 2019 வரையும் தான் ஒரு வேலையாவது போய் பாராயணம் உட்காந்துருப்பேன். அப்படின்லாம் பண்ணினேன். என்ன அந்த பணத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். ஒரு பைசா அந்த வழக்கு. ஆனால் கைங்கரியம் கைங்கரியம் அற்புதமா இருப்பான். அதே வழியில போனான்னாக்கா சம்பாவனை கோசம் போகுது. அந்த பணம் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கோஷ்டி நல்லா இருக்காது. சம்பாவனை வேட்டி, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பழம் இதெல்லாம் நல்லா கிடைக்கும். அவ திருப்தியா பண்றா நடக்கும். இங்க எப்படி ஒரு அனுபூதி வருதோ அது வராது. அதே மாதிரி சதசனின்னு சொல்லுவா. மன்னாருடைய சதசன்றது ரொம்ப பிரசித்தமான சதசு. திரிமதஸ்தான வருவா, திரிமதஸ்தான வருவா. அதாவது துவைதிகள், அத்வைதிகள், விசிஷ்டாத்வைதிகள், அதாவது ஸ்மார்த்தாய், மாத்வாய், ஸ்ரீவைஷ்ணவாய் எல்லாரும் போவா. பெரிய பெரிய மூர்தான்யமான பண்டிதார் உத்தமர் சுவாமி, மதுராந்தகம் சுவாமி, டிடி தாத்தாச்சாரிய சுவாமி, நம்ம ஐயாவித்து சுவாமி எல்லாரும் இருக்காங்க சபைக்கு. அந்த சபையில போய் உட்கார்ந்துகளே கௌரவம். அதுல 45 வயசுல அடியன் பரிசு கொடுத்தேன். கருணாகராஜார் சுவாமி, ஏன்னா அப்பெல்லாம் அடியன் போனதில்லை. கருணாகராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். எல்லா இடத்தாலும் பரீட்சாதிகாரியா இருக்க, இந்த சபைக்கு முதல்ல வரவே முதல் வாட்டி இப்பதான் வர, அதனால ஒரு பரிசை கொடுக்குறாரு. பரிசை கொடுத்தேன். உத்தமமான ஸ்டாண்டி கிடைச்சது. 96 மார்க் போட்டாரு. எனக்கு ரொம்ப கௌரவமா எனக்கு இது பண்ணி வச்சா. அடையும் கௌரவம் இல்லை, அந்த சதசோட கௌரவம். அவ்வளவு கௌரவம் அந்த சதசு. அதுல என்ன தெரியுமா சம்பாவனை? அந்த காலத்துல உத்தம சம்பாவனையா 2 ரூபா, 2 ரூபா உத்தம சம்பாவனை. அதுக்கு அத்தனை பண்டிதாரம் 2 ரூபா. அங்க சம்பாவனையும் முக்கியம் இல்லை. அங்க என்ன முக்கியம்? அப்படின்னாக்கா ஞானம்தான். ஞானம்தான் எனக்கு இது ஒரு அனுபவம். இது வந்து எதிரையோ ஆரம்பிச்சு எதிரையோ போகிறது. இது வந்து நாற்பாகத்தில் கோவிந்த ராமானுஜ சுவாமின்னு திரையளித்தார். சௌமியாஷிதன் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, அவருடைய திருத்தோப்பனார் காலக்ஷேபம் பண்ண புக்கு சதர். அவர் சதத்துக்கு போயிட்டேன் அண்ணாவடிக்கேன்னு ஐயாவா சுவாமி கிட்ட சேவிச்சின்னு அனுமதி வாங்கிட்டாராம். அப்போ சுவாமி சாத்தியாராம், ஏய் ஜாக்கிரதையாக போயிட்டு நல்லா விஷயம் சொல்லுங்கோ, அந்த சுந்தரேச சாஸ்திரின்னு ஒருத்தர் வருவார், மார்த்தர் பரம சாத்விகர். அவர் கேள்வி கேட்டால் யாரும் பதில் சொல்ல முடியாது, அதனால் ஜாக்கிரதையாக பார்த்துன்னு போங்கன்னு அவர் போய் ஏதோ ஆரம்பிச்சாராம். ஆரம்பிச்சார். உடனே சுந்தரேச சாஸ்திரிகள் இங்கே சாத்விகர் எல்லாம் விட்டாதான் சாஸ்திரம் வச்ச சாஸ்திரத்தில் மூத்தன்யமாக இருப்பேனாம். அவர் என்ன பண்ணாராம், உடனே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாராம். குட்டு 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 குட்டுன்னு அனாயாசமா கேள்வி கேட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லிடலாம், கதம் கடதே அப்படின்னு நேரம். கதம் கடதைன்னு எப்படி பொருந்தும் நீ சொன்னது அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு என்ன கேட்டாருன்னு புரியல. அதுக்கப்புறம் தானே பதில் சொல்றது. ஏன்னா காலக்ஷேபம் பண்ண புதுசு. உத்தமத்துவம் என் கேட்டு இருக்க உடனே அந்த மகான் குத்தோன கடதே அப்படின்னு கேட்டாராம். ஏன் பொருந்தாது அப்படின்னு கேட்டுட்டு அவர் கேட்ட கேள்வி அத்தனைக்கும் பதில் அனாயசமா அடிச்சாராம். அந்த சுவாமியே கிட்ட சொல்லிருக்க, கதம் கடத்தைன்றது எனக்கு புரிஞ்சது, குதோன கடத்தைன்றது புரிஞ்சது, எப்படி பொருந்தும் அப்படின்னு அவர் கேட்டார். ஏன் பொருந்தாது அப்படின்னு இவர் கேட்டார். அது ரெண்டு தான் எனக்கு புரிஞ்சது, மற்றபடி இவர் என்ன கேள்வி கேட்டார், அவர் என்ன விஷயம் சொன்னார் எனக்கு தெரியல, பதில் சொன்னது. அவ்வளவு அற்புதமான சபை நடக்கும், அற்புதமான சபை நடக்கும். அது மாதிரி அந்த பணத்தை எதிர்பார்க்க மாட்டான். அப்படி போனதுனால எல்லாம் சோபிச்சது. ஆகவே பணம்னு ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நிம்மதியா இருக்காது. பணம் வந்து பணத்தை எதிர்பார்த்துட்டு போனோம்னாக்கா கீழே வந்துடுவோம். அதனால காமிய கர்மாக்களை என்னைக்கும் விட்டுடணும். காமிய கர்மாக்களை என்னைக்குமே விட்டுடணும். அதை விட்டுட்டோம்னா போறோம். அதனால காமிய கர்மாக்களும் முதல்ல விடுங்கோ. அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாத கர்மாக்கள், நிஷேதிக்கப்படுகின்ற கர்மாக்கள், அதாவது சுராம்ன பிபே, கள்ளு குடிக்காத, திருடாத, அது மாதிரி வந்து அந்நிய ஸ்திரியை நினைச்சு கூட பார்க்காத, இன்னொருத்தனுடைய ஸ்திரியை நினைச்சு கூட பார்க்காத, அது மாதிரி சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை சாப்பிடாத, பகல்ல தூங்காத, தர்மசாஸ்திரங்கள் எவ்வளையோ சொல்றது, ஹிம்சை பண்ணாத, இந்த மாதிரிலாம் இவைகள்லாம் யாருமே பண்ணக்கூடாது. பிரம்ம வித்து சர்வாத்மா ஒண்ணுமே பண்ணக்கூடாது. பிரம்மத்து எதையுமே பண்ணக்கூடாது. பிரம்மத்துக்கு அது மாதிரி பண்ணினான்னாக்கா அவ்வளவு தோஷமா சொல்றது அது. அதனால அது அது பண்ணவே கூடாது. ஆகவே இந்த மாதிரி அனர்ஹமான கிரியைகள், பண்ணக்கூடாத கிரியைகள், அதுவும் பண்ணவே கூடாது. பெருமாள் தாமச கர்மாக்கள், ராஜச கர்மாக்கள் அதெல்லாம் சொல்றார். பகவத்கீதையில 17 அத்தியாயம் 16, 15 இத்தனை அத்தியாயங்கள். அவைகள்லாம் எது எது தாமசம், எது எது ராஜசம் அதெல்லாம் விட்டுடுங்கோ. அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காதீங்கோ, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காதீங்கோ. ஆமா, சிந்தனையே பண்ணக்கூடாது. நிஷித்தமான கர்மம் பண்ணக்கூடாது. நிஷித்த கர்மாக்களை பண்ணாக்கா அவ்வளவு பார்ப்போம். நம்ம ஞாச தசகத்தில் சொல்றோம், பார்ப்போம். அகத்தியானாம் ச கரணம், கிருத்தியானாம் வர்த்தனம் ச மே, க்ஷமஸ்வ நிகிலம் தேவ, பிரணதார்த்தி ஹர பிரபோ. வேதப்பெருமாளை பார்த்து சரணாகதி அனுட்டிக்கச்சே தேசியம் சாய்க்கிற விஷயம் அது. அகத்தியானாம் ச கரணம், பண்ணக்கூடாததை பண்ணிட்டு இருக்கோம். கிருத்தியானாம் வர்ஜனம் சமே, பண்ண வேண்டியதை பண்ணாம இருக்கும். இது ரெண்டுமே எப்பேற்பட்ட தோஷம். அதனால நிச்சயம் தேவ க்ஷமஸ்வ பிரதாப்திய பிரபோ தேவ நிகிலம் க்ஷமஸ்வ அத்தனையும் க்ஷமித்தருளோ. அதெல்லாம் பண்ணவே கூடாது. பண்ணக்கூடாத விஷயத்த நான் பண்றோம் இல்லையோ, அதனால நிஷித்த கர்மாக்களை பண்ணக்கூடாது. சுவாமி ஒண்ணுமே பண்ணலை. அதாவது ஆணுகோளுடைய சங்கல்பா பிராதிகோளுடைய வர்ஜனம் என்னுடைய சுரூபம் சொல்றோமோ இல்லையோ அதை பண்ணுங்கோ. அது எப்பொழுதும் இருக்கணும். அதை மாதிரி பண்ணினாத்தான் நமக்கு அனுகூலம், நல்லது வரும். அதே அதுக்கு விபரீதமா பண்ணினோம்னாக்கா எல்லாம் கெடுதல் தான் வரும். அதனால அது கூடாது. ஆகவே அனர்கமான கர்மாக்களை என்னைக்குமே அனுஷ்டிக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறானது. அது மாதிரி கர்மாக்களை பண்ணாத அப்படின்னுட்டு ரெண்டாவது தியாஜ்யம். மூணாவது தியாஜ்யம் என்ன அப்படின்னாக்கா, நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நமக்கு அகம்னு ஒண்ணு வருது. நான் 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 அப்படின்னு நமக்கு வருது. அந்த அகங்கிற புத்தி என்னைக்குமே வரக்கூடாது. நம்ம எல்லாம் வாசித்திருக்கோம், நமக்கு காலக்ஷேபம்லாம் பண்ணிருக்கோம், நல்ல ஞானம் இருக்கு, நல்ல தத்துவம் இருக்கு, பக்குவம் கூட இருக்கு. ஆனாலும் கூட சில சமயத்துல கொஞ்சம் ஒரு என்னை பார்த்து சொல்றீங்க, நீங்கள் சாமி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்ற விஷயத்த உடனே எனக்கு ஒரு கர்வம் லேசா வருது மனசுல, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு ஒரு அகம் சொல்றது. அந்த அது லோகத்துல சகஜம். அந்த மாதிரி ஒரு கிரகிணி கிரகிணியை பார்த்து ஒரு பக்தா சொல்றான், ரொம்ப அழகா கிளினி அப்படின்னு சொல்றான். உடனே அழகுன்னு சொன்ன உடனே அழகுன்னு ஒண்ணு உடனே கொஞ்சம் அகம் வருது. ஒரு பர்த்தாவை பார்த்து புருஷன் சொல்ற, புருஷனை பார்த்து பொண்டாட்டி சொல்ற, உங்களை மாதிரி ஒரு உத்தவனை நான் பார்த்ததே இல்லை, அப்போ ஒரு அகம் வருது. லோகத்துல இந்த அகம்ன்றது ஏதாவது ஒரு விதத்துல அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, நம்ம சுதந்திரம் ஆகும். இன்னொருத்தரை அபேட்சிக்காம இன்னொருத்தருக்கு அடிபணியாம நம்ம பண்ணணும். அதுல எப்படி ஈஸ்வரனை நினைக்காம அந்த சமயத்துலதான் பகவான் நினைக்காம விட்டுடுறோம். அது எவ்வளவு தப்பு. மதுராந்தகத்துல உத்தரமேரூர் வாசுதேவாச்சாரிய சுவாமி பிரிக்கப்பட்டார். அவரோட ஆஸ்தானம் தமிழ், ஹிந்தி, சம்ஸ்கிருதம், இங்கிலீஷ் 4 பாஷையும் அனர்த்தமா பேசுவார். பகவத் விஷயத்தை அப்படி பண்ணிக்கூடாது. வேதாந்தத்தை கேட்கவே வேண்டாம். விளையாட விஷயங்கள் அவர் ஆஸ்தானத்தான் நினைச்சார். அவர் உபன்யாசம் பண்ணுவார். சம்ஸ்கிருதத்துல உபன்யாசம் பண்ணார். எங்க வித்தியாபுரத்துல வந்து அங்க இருந்த பண்டிதாலாம் அவர் சொல்றதை கேட்டு கேட்டு மனசு உருகி அழுதா வாழலாம். அவ்வளோ சென்டிமெண்டா தூக்கிட்டார். அப்படி பண்ணுவார். அந்த சுவாமிகளுக்கு சொல்லுவார், படிச்சுட்டே இருப்போம், ஒரு பதம் அர்த்தம் ஆயிடும், ஒரு வாக்கியமோ ஒரு பதமோ எனக்கு புரிஞ்சிடும், அர்த்தம் ஆயிடும். உடனே அந்த குணப்படுத்தியா நமக்கு நல்ல ஞானம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்காத, அப்படின்னு கர்வப்படாத. கர்வப்பட்டா என்னன்னு தெரியுமோ, அடுத்த வாக்கியமோ அடுத்த பதமோ அர்த்தமே வராது. பிரத்யட்சமா அனுபவிச்சிருக்கோம். அதே நாவல் பார்க்க வளர்த்து வச்ச அவன் சொல்லுவோம், வளர்த்து வச்ச பொருட்காரத அப்ப அந்த சுவாமி சொல்லுவேன், அந்த மாதிரி கர்வம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோ, உடனே ஆச்சாரியன் திருவடியை நினைச்சுக்கோ, ஆச்சாரியன் திருவடியை நினைச்சுக்கோ, பெருமாளை நினைச்சுக்கோ, கைய கூப்பு. அந்த சமயத்தை திருப்பி பாரு, அர்த்தம் வந்துடும். அதனால என்னைக்குமே இத மாதிரி நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து வரும் அகம்ன்றது. இந்த அகம்ன்றது ஏதோ என்னைக்கா இருந்தாலும் சரி, பகவானை நினைச்சுண்டு ஆச்சாரியாவை நினைச்சுண்டு நம்ம நடத்தினோம்னு வச்சுக்கோங்க, எதுவுமே நமக்கு நான் அப்படின்னு வராது. சுவாமி காலக்ஷேபம் சாட்சியம் முடிச்சார். 91 நட்சத்திரம் 90 முடிஞ்சது. தங்கள் சுவாமிக்கு பூர்த்தியா எடுத்து அந்த திருநட்சத்திரத்துல அதேனால இந்த வயதுல பேச முடியல, தொண்டை வலிக்கிறது. சுவாமி அப்படி சாய்க்கிற எல்லாம் முடிஞ்ச உடனே நாங்கெல்லாம் கை கூப்பிட்டு சுவாமி நிகரமா சாய்ச்சேன். இதெல்லாம் சுவாமி நடக்கிறோம், நாவல்பாம் பெரிய சுவாமி நடக்கிறோம். அவர் தன்னுடைய ஆச்சாரியதான் ஸ்மரிச்சுட்டு இருக்கேன். இப்படியே கையை கூப்பிற சுவாமி அனுப்புறாகும், சுவாமி அனுப்புறாகும். நான் சொன்னேன்லாம் இல்லை, மகான்களுக்கு அதெல்லாம் தோணவே தோணாது. அவெல்லாம் பாண்டித்தின் நிறுத்திய பால்யேன திஷ்டாசே, பின்னாடி வரப்போகுது, இதே பாதத்தில் வரப்போகிறது. பால்யம்னா என்னன்ட்டு அந்த மாதிரி இருந்தா அவெல்லாம் கர்வமோ அகங்காரமோ ஒண்ணுமே இல்லாம நம்ம கிட்ட சமமா பழகினான். அதனால அகங்காரம்லாம் வரவே வராது. அந்த மாதிரி ஆச்சாரிய ஸ்மரணமே முக்கியம், பகவத் ஸ்மரணமே முக்கியம். அதை விட்டுட்டு நான் சுதந்திரமா நான் இருக்கேன், ஈஸ்வரனை அபேட்சிக்காம ஆச்சாரியால அபேட்சிக்காம நானே சொல்றேன், நானே போறேன் அப்படின்னு தான் சொன்னாக்கா எதுவுமே நிற்காது, எந்த காரியமும் சுகமா முடியாது. பெருமாள் ஏதாவது ஒரு விஷயத்துல அடிச்சுடுவார், ஏதாவது ஒரு விஷயத்துல அடிச்சுடுவார். அதனால என்னைக்கும் அது மாதிரிதான் சுதந்திரமா புத்தகம் பார்க்க கூடாது. வேதாந்த கிரந்தங்களை நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வரவே கூடாது. அந்த சிந்தனை கூடாது நமக்கு. அந்த சிந்தனை வந்ததுன்னாக்க நமக்கு இது வந்துடும், நம்மளே பார்த்துக்க கூடாதான். அந்த மாதிரி வந்ததுன்னாக்கா விபரீதமா. எனக்கு கருணாகரா வில்லூர் சுவாமி கருணாகராச்சாரம் சாச்சிருக்கார். ஒரு சுவாமி என்ன பண்ணேரம் சதத்துல விஷயம் சொல்ல வந்தேரம், அங்க மதுராந்தகன் சுவாமி இருந்து இருக்கார். அவர் சொல்ற விதத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு விட்டார் அவர் காலட்சேபம் பண்ணலன்ட்டு. யாருக்கு காலட்சேபம்? சுவாமி கேட்டுட்டாராம், அதையே பார்த்துட்டேன், இறந்து போ அப்படின்ட்டார். சுவாமி சொல்லக்கூடாதுன்ட்டு பயில அடுத்த வருஷம் வந்தேறான். அவர் பார்த்த உடனே போன வருஷம் காலட்சேபம் பண்ணலன்னு சொன்னாரு, திருப்பி வந்துருக்கு. இல்லை காலட்சேபம் பண்ண புத்தகோட்டம் சுவாமிகிட்ட பண்ண, அந்த சுவாமி குழம்பு வச்சுட்டார். போன வருஷம் எங்களுக்கு சொல்லாத மறந்து போயிட்டேன்னு நேரம், ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் மறந்துட்டேன்னு இறந்து போய் விடலன்ட்டு சுவாமி மதுராந்தகன் சுவாமி இறந்து போயிடும் அப்படின்ட்டார். ஏன்னா உத்தரகிருத்தியாதிகாரத்தை சுவாமி சாய்க்கிறார். மனோவாக்காயங்களினாலே மறக்க கூடாது ஆச்சாரியம் செய்த உபகாரம். ஆச்சாரியனை குறிச்ச உபகாரத்தை மனோவாக்காயங்களால மறக்கவே கூடாது. என்னைக்கு அதை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், நினைச்சுட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்றது. அதனால இந்த சுவாமி அப்படி சொன்னேன்னுவா. அதனால ஒரு பெருமாளை சுதந்திரமா பெருமாளை விட்டுட்டு பெருமாள் அபேட்சிக்காம நான் நானாவே இருப்பேன், எனக்கே எல்லாம் தெரியும், நான் இப்படி பண்றேன், அந்த சிந்தனை எல்லாம் வரக்கூடாது, அந்த சிந்தனையே வரக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னாக்கா அது விபரீதம், அது கூடவே கூடாது. இது இந்த மாதிரி கர்மாக்கள் ஈஸ்வரனை அபேட்சிக்காம நமக்கு நாமே பண்ணிக்கிறேன்னு சொல்ல பாருங்க, அந்த கர்மாக்களை ஒப்பிடணும். அதே மாதிரி இன்னொரு கர்மா இருக்கு. அது என்னது அப்படின்னாக்கா சுவார்த்தமா பண்றது. சுவார்த்தமா பண்றது எனக்கோசரம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. எந்த கர்மாவை பண்ணாலும் வந்து தனக்கோசரம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னாலும் வச்சுக்கோங்க, அது ரொம்ப தூஷிதம், கரகிதம், நிஷித்தம். அது பகவான் சொல்றாரு, புஞ்சதே புஞ்சதே ஏ பச்சந்தி ஆத்ம காரணா அகான் புஞ்சதே ஏ பச்சந்தி ஆத்ம காரணம். எவன் ஒருவன் தனக்கோசரம் காரியம் பண்ணிக்கிறானோ, தான் உண்டியே நன்னா இருக்கானோ, நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறான், நான் நன்னா இருந்தா போறேன், அதுக்கோசரம் பண்ணிக்கிறான் ஒருத்தன். அப்படி பண்ணினான்னாக்கா அவன் எல்லாம் பாபங்களை தான் அனுபவிக்கிறார். பகவான் சொல்றது ஏபட்டந்தி ஆத்ம காரணம் யார் தனக்கோசம் தெளிவு பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டேன். பசந்தினா கர்மாக்கள், எந்த கர்மாவாக இருந்தாலும் சரி, நான் என்ன இருக்கணும், நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன சுகமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒருத்தன் நினச்சிட்டு பண்ணுறான். அந்த மாதிரி ஒருத்தன் பண்ணினாலும் சுகம் பண்ணி அதை அனுபவிக்கிறான். அதை அனுபவிச்சான்னாக்கா அவன் மகா பாபி. அப்படிப்பட்ட பாபத்தை அவன் அனுபவிக்கிறான். அந்த பாபத்தை தான் சாப்பிடுவான், அனுபவிப்பான். அது ரொம்ப 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 தோஷம். அது மாதிரி கூடாது. என்ன அர்த்தம்? சாத்விக தியாகம் பண்ணுன்ற. சாத்விக தியாகம் இல்லாமல் எதை சொன்னாலும் சரி, எந்த கர்மாவை பண்ணாலும் சரி, அது விபரீதமானது. அதை பண்ணவே கூடாது. சாத்விக சம்பிரதாயத்தில் எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் சரி, சாத்விக தியாகத்தை பிரதானமாக கொண்டிருக்கும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த கர்மாவும் சித்திக்காது. சாத்விக தியாகம் இல்லைன்னாக்கா அது ரொம்ப ரொம்ப விபரீதம். யஜ்ஞசிஷ்டாசின சந்தஹ முச்சியந்தே சர்வகில்பிஷை. பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி அதுல மீது இருக்கிற வஸ்துக்களை ஒரு அதிதிக்கு சமர்ப்பிச்சு தானும் ஒரு பாகவத அம்சம் வச்சுக்கோங்க சாப்பிட்ற. அப்போ அவன்லாம் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுறானா. ஆனால் தேத்வகம் புஞ்சதே பாபா ஏபதந்தி ஆத்ம காரணாத்து. அவனா என்ன பண்றானா, எவா தனக்கோசனம் தனக்கோசனம் கர்மாவை அனுஷ்டிக்கிறா. நான் என்ன இருக்கணும், நான் என்ன இருக்கணும், தனக்கோசனமே எடுத்துன்னு பண்ணிக்கிறாவா, அதை அனுபவிக்கிறாவா. அவனா பாபாத்மாக்கள். அப்படிப்பட்டவா பாவத்தையே சாப்பிடுறாவா, பாவத்தையே அவன் சாப்பிட்றா, பாவ பலன்தான் அனுபவிக்கிறா. அதனால என்ன சின்னக்கா லூண்டியா நரகத்திலேயே விழுந்துருவான்னுட்டோ எம்பெருமானார் சாய்க்கிறாரு பாஷிக்காரு. அதனால எந்த கர்மா பண்ணாலும் சரி நமக்கோசனம் அப்படின்னு பண்ணிக்க கூடாது. பகவத் ஆராதனை பண்ணணும். பெருமாளுக்கு நான் ஆராதனம் பண்றேன், அந்த ஆராதனம் பண்ணி அத்தை நான் இது பண்றேன், சாப்பிட்றேன், அனுபவிக்கிறேன். அந்த பிரசாதம் பார்த்துக்கோங்க எவ்வளவு வசந்தது என்னட்டு. இன்னைக்கு காத்தால வேண்டாம் ஆராதனம் திருநட்சத்திரம் 151. அதுக்கப்புறம் என் ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். காத்தால இப்போ வர சொல்லியிருந்தா காத்தால எனக்கு போக முடியல. அதனால நான் பண்ணேன், காத்தால 10 மணிக்கு தான் போனேன். ஆறாம் பண்ணிட்டு ஏதோ பாடம் சொல்லிட்டு போனேன் அடியேன். அப்போ அங்க போனேன், அதான் பிரசாதம் கொடுத்தா. என்ன பிரசாதம் கொடுத்தா, ஏதோ ஒரு கேக் கொடுத்தா, தேவப்பிரமாணம் செஞ்ச கேசரி. 3வது பிரச்சோதனம் கொடுத்தா. அவன் சாப்பிட்டுட்டு பண்ணலை, தேவப்பிரமாணக்கோசரம் பண்ணினேன் கேசரி. இங்கேயே ஆசிரமத்திலேயே வேணுகோபால் இருக்கேன் காஞ்சிபுரத்துல. அங்க பிரச்சோதனமும் இதுவும் பண்ணியிருந்தா கேட்கிறோம் மதுரபக்ஷியம். இவன் என்ன பண்ண வாங்கிட்டு அண்ணா கொஞ்சம் கொடுத்தா, எங்க மாமா கொஞ்சம் கொடுத்தா, நீங்க நாங்க கொஞ்சம் வச்சிருந்தா 2 பேரும் சாப்பிட்டோம். அப்போ பெருமாள் சமைச்சது அமிர்தம்னா அமிர்தம். எப்படி பெருமாளுக்கு செஞ்சிருக்கேன், அத்தனை பாகவதால் வேண்டது பெருமாளுக்கு செஞ்சிருந்து எவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ நல்லா இருக்கு. இதுதான் பெருமாள் சமைச்சு நம்ம சாப்பிட்றதுன்றது. நீங்க எத்தனையோ வெளியிடத்துல சாப்பிடுவீங்க, சமய சந்தர்ப்பத்தை வச்சுட்டு, தேசகால வர்த்தமானம் வச்சுட்டு, ஆத்துல நீங்க ஆறாவது பெருமாளுக்கு சந்திச்சுட்டோ எதையோ சாப்பிட்றதுக்கும் வெளியில எங்கேயோ போய் சாப்பிட்றதுக்கும் எவ்வளவோ வித்தியாசத்தை பார்ப்பீங்க, எவ்வளவோ வித்தியாசத்தை பார்ப்பீங்க. எங்க அக்காத்துக்கு அத்தனை பேர் கேட்டரிங்ல சூப்பர் அவர், பெரிய ஆளுவர். மத சங்கல்பம் பிரெயின் டியூமர் போயிட்டார். அவர் பசங்க அனாயாசமா பண்றார், ஒவ்வொரு என்ன பண்றார். ஆனா அவளும் சொல்ற எங்க அத்திமேலும் சொல்றேன், பெருமாள் பிரசாதத்தை சாப்பிட்ற திருப்தி இதுல வேலையே எவ்வளவு நல்லா இருக்கு. எங்க மாமனை பெருமாள் பிரசாதம் விஷத்தை கூட சாப்பிடுவேன், விஷம் கொடுத்ததுக்கு பெருமாள் பிரசாதம் சொல்லுங்க சாப்பிடுவாரு. அப்படி ஒரு சொந்த பெருமாள் பிரசாதம் சாப்பிட்றது பிரமாப்பிரசாதம்ன்றது அவ்வளவு சொன்னது. அதனால்தான் எக்கதிஷ்டாசனம். ஆனால் எத்த பண்ணாலும் சரி, நமக்கு சுவார்த்த புத்தியோட பண்ணாதீங்கோ. சுவார்த்த புத்தியோட பண்ணினீங்கன்னாக்கா உங்களுக்கு பாபம் தான் சேரும். ஏக சுவாதனை புஞ்சிட்டு ஒரு நல்ல வஸ்துவை தாண்டியே சாப்பிடக்கூடாது. பெருமாளே அப்படிப்பட்டவராம். ஏகாக்கின்னு நமத்தை ஒருத்தனா அவன் அனுபவிக்க மாட்டானா? 4 பேரோட சேர்ந்திருந்தாதான் அவன் அனுபவிக்க முடியுமா? காத்துட்டு இருக்கான அவன். எல்லாரும் என்ன நற்பாலையோத்தியல் வாழும் சராசரம் முற்றான் நற்பாலு குய்த்தனன் நான்முகடார் பெற்ற நாட்டிலே. திருவாரூரில 7ஆம் சாய்க்கிறார். நற்பால் அயோத்தியல் வாழும் சராசரம் முற்றவன். சேதனம் அச்சேதனம் எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாருக்கும் மோஷம் கொடுத்து பெருமாள் அழைச்சின்னு போயிட்டேன். ஏன்னா அவளோட சேர்ந்து அனுபவிக்கணும் பகவானுக்கு. அவனையும் அப்படின்னா நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். கூடியிருந்து குளிர்ந்தேரோர் தாவாய், கூடியிருந்து வந்தேன் சேர்ந்துதான் அனுபவிக்கிறார். புழாபுலடியருடன் கூடி நின்று ஆடுமனேங்கிறார் நம்மாழ்வார். ஸ்ரீவைஷ்ணவரோட சேர்ந்து அனுபவிக்கிறோம். அப்படி சேர்ந்து அனுபவிச்சாக்கா பகவானுக்கு ஆனந்தமா இருக்குதான். எப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர் மத்பக்தா எத்த காயந்தி தத்த திஷ்டாவின் ஆறுதா. என் பக்தா எல்லாம் எங்க என்ன பாடுறாளோ அங்கதான் நான் இருப்பேன். நாகம் வசாமி வைக்குண்டே நயோகி ஹிருதயே ரவோ மத்பக்தா எத்த காயந்தி தத்த திஷ்டாவின் ஆறுதா. என் பக்தா எல்லாம் என்ன பாடுறாளே அங்கதான் நான் வந்து நிற்பேன். என் பக்தா எல்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா? நிமிஷம் நிமிஷார்த்தம் வா यत्र तिष्ठन्ते विष्णवाः तत्तेषां मंगलम पुण्यम तत्तीर्थं तत्तपोवनं. ஏற்கனவே சொல்லிருப்பேன். இதெல்லாம் என்னுடைய ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் இருக்க பாருங்க. அரை நிமிஷமோ 1 நிமிஷமோ எந்த இடத்துல இருக்காளோ அதுதான் தத்தீர்த்தம் மங்களம். அதுதான் தீர்த்தம், அதுதான் மங்களகரமான இடம், அதுதான் புண்ணியமான இடம். அந்த தேசம்தான் தப்போவனம். அது தப்போவனமா இருக்காது. சோன அபீரிசோத்தினையும் சாய்க்கிறார். ராஜதானி ஸ்திரா. அந்த ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் சேர்ந்திருக்காரு. அதுதான் உனக்கு தலைநகர் ராஜதானி. நீ இருக்கிறோட யாருக்கு வேணும்? ஸ்ரீ வைஷ்ணவர்களும் தான் எல்லாருக்கும் வேணும். நான் ஸ்ரீ வைஷ்ணவ இருந்தாலே அந்த கோட்டியை சேவிச்சா அவ்வளவு புண்ணியமா சொல்லியிருக்கு. அதனால அவளோட சேர்ந்த சுவார்த்த புத்தி வரவே கூடாது. எல்லாம் பரமார்த்த புத்தியோட இருக்கணும். அது மாதிரி பாகவதாரோட சேர்ந்து அனுபவிக்கணும். அப்படி பண்ற இது. அதனால சுவார்த்த புத்தி இருந்ததுன்னு சொல்லுங்கோ, அதுவும் சாத்தியம். இப்படி காமிய கர்மாக்களை விட்டுணும். அது மாதிரி அனர்ஹமான கிரியைகள். நம்மெல்லாம் விவேகிகள், நம்மெல்லாம் பிராமணர், அதுலேயும் சிவேஷ்ணவா, அதுலேயும் காலக்ஷேபம் பண்றவா, அதுலேயும் நல்லா அபிஜான குடும்பத்துல பிறந்தவா, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் நம்ம சேவிச்சு அவாகிட்ட சமாசனம் பரன்யாசனம் பண்ணிட்டவா, அப்படிப்பட்டவால நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு சுரூபத்துக்கு ஏற்ற கர்மாக்களையே நாம ரட்டிக்கணும். அதனால அனர்கமான நிஷித்தமான கர்மாக்களை பண்ணவே கூடாது. கேட்டுருவா. ஒரு சின்ன விஷயம் சொன்னா உங்களுக்கு புரியும். இலையில ஊறுகாய், பழம், பக்ஷணம், கத்திரி, லட்டு இதெல்லாம் போடுவா. இலையில சாப்பிடுவோம். சாப்பிடச்சு அந்த ஊறுகாவை கடிச்சுட்டோம். இலையில இருக்கக்கூடாது, இலையில இருக்கக்கூடாது. பழத்தை கடிச்சுட்டு இலையில இருக்கக்கூடாது. கடிச்ச வச்சுட்டு இலையில இருக்கக்கூடாது. அப்படியே எடுத்து சாப்பிடணும். இந்த ஊறுகாவெல்லாம் எடுத்து கையால தான் அது கிள்ளி கிள்ளி சாப்பிடணும். யாராவது அந்த மாதிரி கடிச்சிருக்க வச்சுட்டான்னு சொல்லுங்க. இலையில இலையில இருக்க வந்தா பக்கத்துல கேட்டுருவாளாம், சுவாமி எந்த ஊரு அப்படின்னு கேட்பாளாம். உடனே அவர் சொல்லுவேறாம், ஊர்காவையும் இல்லை வைக்கல, ஊரையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு வேறாம். ஏன்னாக்கா பாருங்க, இவர் ஊர்காவை எடுத்து கடிச்சுட்டு இலையில வச்சாக்கா இன்னொரு சுவாமி அவர் ஊரையே எழுதுற. இந்த ஊர்காரா இவ்வளோ மட்டமா சாப்பிடுவாளா? ஆச்சாரம் தெரியாதா அப்படின்னு கேட்பாளாம். ஆச்சாரம் தெரியாதா இவளுக்குன்னு கேட்பாளாம். அந்த மாதிரி இது. ஏன்னாக்கா நம்முடைய वंशं नम पिरप्पु नम्मुடைய ஆச்சாரம் நம்முடைய பெரியவா நம்மளுடைய ஆச்சாரியாய் நம்மளுடைய சம்பந்தம் சீவைட்ட சம்பந்தம் இதெல்லாம் வச்சிட்டு தகுதியான கர்மாக்களை பண்ணணும் அதே மாதிரி பகவானை விட்டுட்டு நமக்கு நாமே நான் பண்ணிப்பேன் நானே பண்ணிப்பேன் ஈஸ்வரனே வேண்டாம் அந்த சிந்தனை வரக்கூடாது அதே மாதிரி எனக்கோதான் நான் பண்ணிக்கிறேன் அந்த சிந்தனை வரக்கூடாது இவைகள்லாம் தியாஜ்யங்கள் அது மாதிரிதான் அப்படின்னாக்கா வேற என்ன பண்ணணும் அப்படி உபாதையம் என்ன அப்படின்னு அதை தாக்கிறார் ஹிம்சை ஹிம்சையே பண்ணக்கூடாது அஹிம்சையே அனுட்டிக்கணும் அஹிம்சைன்றதுதான் நமக்கு முக்கியம் அதே மாதிரி உண்மையே பேசணும் சத்தியம் சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு சொல்றது உபனிஷத் அதனால சத்தியத்தையே பேசு சத்தியம் என்ன அர்த்தம் சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் உண்மையே பேசு பிரியத்தை பேசு அப்பிரியமான சத்தியத்தை பேசாத ஒரு அசத்து ஒரு தூக்கம் ஏராளமான ஒரு பிராமணன் பிரதிஜை பண்ணிட்டான் இன்னும் நான் உண்மையே பேசுவேன் பொய்யே சொல்ல மாட்டேன் அந்த வகையில் ஒரு விஷயம் ஓடுகிறார் என்னை வந்து காட்டி கொடுத்துடாதே அந்த துரத்தி நான் கொள்றதுக்கு அப்படின்றார் சரி உள்ள போ உள்ள போயிட்டார் அந்த இந்த சொத்தின் குடலா இருக்கும்போது ஓடுகிறது இங்கே அந்த பிராமணன் வந்தானா இதான் சொல்றேன் உண்மையே பேசுவேன் எனக்கு உள்ளதான் இருக்கான் பூங்கோ உள்ள போனா கொண்டு போட்டான் இவரை இந்த சத்தியம் சத்தியமாயுது வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதென்றும் தீமை இல்லாத சுழல் அதாவது நம்ம பேசுற பேச்சு இன்னொருத்தருக்கு கஷ்டம் வரக்கூடாது அதனாலதான் சுகப்பிரகாசிகளை சர்வஹிதேஷித்துவம் சர்வஹித பாஷணம் நாலு பேருக்கு ஹிதத்தை சொல்லுங்கோ ஹிதத்தை சொல்லுங்கோ ஹிதத்தை பேசுறதுதான் சத்தியகதனம் சத்தியகதனம் உண்மையை பேசுறதுன்னா என்ன அர்த்தம் நாலு பேர் ஹிதத்தையே சொல்லணும் அஹிதத்தை சொல்றது கூடாது அஹிதத்தை சொல்ற உண்மை அது உண்மையே கிடையாது அப்படி சொல்லணும் இது வந்து ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்காரர் லகு சித்தாந்தத்துல உதாரிக்கிறார் வாக்கியக்காரர்னு ஒருத்தர் பிரம்மணந்தின் அந்த மகான் சாய்க்கிறார் சாந்தோக்கிய ஒரு இடத்துக்கு வாக்கியம்னு அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார் அதனால வாக்கியக்காரர் வாக்கியக்காரர் அந்த சுவாமி சொல்ற பிரம்மணந்தி தல் நத்தி திதே கவிமோக அபியாச கிரியா கல்யாண அனவசாத அனத்தருஷேபியா உபாசனை எதனால சுத்திக்கோன்னு இந்த 7 சாதனைகளாம் விவேகம் விமோக்கம் அபியாசம் கிரியை கல்யாணம் அனவசாதம் அனத்தருஷம் விவேகம்னா என்ன அர்த்தம்னா அன்னசுத்தி அதாவது ஒரு இதெல்லாம் இருக்கு பாருங்க இந்த சொன்னமே சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்றது சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டாக்கா அது துஷ்டமான அன்னம் அந்த அன்னத்தை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ஒரு பத்திதன் இருக்கான் அவன் தொட்டுட்டான்னாக்க அந்த அன்னத்தை சாப்பிடாதீங்க அது மாதிரி கிருமி விழுந்துடுறது கிருமிகள் பூச்சி விழுந்துடுறது கரப்பாம்பூச்சி விழுந்துடுறது எப்படியோ துஷ்டமான எண்ணங்கள் கேசம் விழுந்துடும் தலை கேசம் இருக்கு பாருங்க சொல்லி அது விழுந்துடும் அதெல்லாம் வந்துட்டுன்னா சாப்பிடாதீங்க நம்ம பெரிய சமயம் கேசம் விழுந்துடும் அப்போ என்ன பண்ணுறதுன்னா பிரமாண தீர்த்தம் வாங்கிட்டு போட்சிக்கணும் போட்சிச்சுட்டு பிரமாண தீர்த்தம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது அது நம்ம நிறைய இடத்துல அப்படியே அனுபவிச்சிருக்கேன் நம்ம மாத்திரையும் இருக்கு விளையாட்டுலையும் சரி பிரமாண தீர்த்தம் உங்களுக்கு கொண்டு வாங்கி நான் இது பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் வரும் அந்த மாதிரி அன்னங்களை சாப்பிடக்கூடாது இப்படி 3 விதமான அன்னங்களை சாப்பிடாம இருக்கணும் இது விவேகம் விமோகம்னாக்கா காம அனபிஷ்வங்கம் காமத்தையே நம்ம ஆசைப்படக்கூடாது எப்ப பாரு காமன்னு என்ன அர்த்தம் எனக்கு பணம் வேணும் எனக்கு நகை வேணும் எனக்கு புடவை வேணும் எனக்கு வேஷ்டி வேணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறோம் பாருங்க அந்த காமம் காமம்னா எதிரே அர்த்தம் இல்லை ஆசையே கூடாது எதிரியுமே ஆசை வேண்டாம் அடக்கணும் அர்த்தம். அது மாதிரி அத்தியாசம் எப்பெருமானுடைய திருவடியை நினைச்சுன்றோங்க. விஜயமங்கலத்திலேயே நினைக்கணும். கிரியான்னாக்க முடிஞ்ச வரையிலும் சத்தியாவந்தனம், பிரம்மயஜம், என்னென்னவோ பஞ்சமகாவிஜான உட்டானம் இதெல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னு சொல்றோம். கல்யாணம்னாக்கா சத்தியம், ஆர்ஜவம், அஹிம்சா, தானம், தயா, அனவித்யா இதை ஆறுன்னு சேர்க்கிறார். எல்லா வாக்கியக்காரையும் சத்தியிருக்கார். அப்படின்னு சத்தியம்னு என்ன சொன்னா அப்பதான் சொல்றார் சர்வ ஹிதேஷித்வம், அனைத்து பேருமே இதேஷியா இருக்கிறது, சர்வ இதேஷியா இருக்கிறது. அவன் சத்திய ஆர்ஜவம்னாக்கா முக்கரணங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே மாதிரியா இருக்கிறது. முக்கரணங்களும் ஒரே மாதிரியா இருக்கிறது, அதுதான் முக்கியமானது. ஒரே மாதிரி இருக்கணும். கரணத்திரைய சாரூப்பியம் உபயுக்தேஷு வைஷத்தியம் திரிவர்த்த நிரபேட்சதா. கரணத்திரைய சாரூப்பியம் இது சௌக்கிய ரசாயனம். சுவாமி தத்துவத்திரையினால தாக்கிறார். நம்மாழ்வார் உள்ள முறைசெயல் உள்ளகம் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே அப்படிங்கிற உள்ளம் உரை செயல், உள்ளம் மனசு, உரை வாக்கு, செயல் காயம், மனவா காயங்கள் ஒரே மாதிரிங்கோ, பெருமாளையே அணையுங்கோ. அப்படி நினைச்சாக்க உங்களுக்கு நல்லது வரும் அப்படிங்கிறார். சத்தியம் ஆர்ஜவம். அமாரி தானம். தானம்னு என்ன அர்த்தம்? ஒரு வஸ்துவை இன்னொருத்தர் கொடுத்துடுறது. லோபியா இருக்கக்கூடாது, லோபியாவே இருக்கக்கூடாது. லோபின்னு என்ன அர்த்தம்? பேராசப்பட்டு கஞ்ச கருமையா இருந்துட்டு ஒண்ணுமே தராம எல்லாம் எனக்கே வேணும் எனக்கே வேணும்னு சொல்றது. எனக்கே வேணும் எனக்கே வேணும்னு சொல்றவனுக்கு கடைசியில தங்கறது என்ன இருக்கு? என்ன எல்லாத்தையும் ஒரு ஸ்லோகம் உண்டு. தாத்தாரம் கிருபணம் மணியே. யாரு கஞ்சமாக கொடுக்குறீ முடிஞ்சோ தாத்தா தானம் பண்றானே அள்ளி அள்ளி கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் வந்து கிருபண கஞ்ச கிருமியான். ஏன்னா அவனுக்கு எல்லாத்தையும் ஒண்ணுமே வச்சுக்கலையே. அவன் புண்ணியத்தெல்லாம் நிறைய சம்பாதிச்சுட்டான், புண்ணியத்தை வச்சுட்டு இருக்கான். அவன் நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு புண்ணியத்தை கொடுக்க மாட்டேன், பணத்தை ஒண்டி கொடுத்துடுறான். ஆனால் லோபி இருக்கான் பாருங்க, லோபி அவன் தான் தாத்தாவான். ஏன் தெரியுமோ? இங்கேருந்து அவன் கிளம்புறான், கிளம்புறதே நிறைய பணத்தை வச்சுட்டு போயிடுவான். அதே தாத்தா இருக்கானே வள்ளல், அவன் என்ன பண்றான்னாக்கா பணத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டான், கடைசியில குடும்பத்துக்கு ஒண்ணுமே இருக்கா போயிடுறான். அப்படிப்பட்டவன் லோபி கஞ்சன். அதே எவனொருவன் யாருக்குமே தராமன் தனக்கு தானே உபயோகப்படுத்திக்கிறானோ அவன் வந்து தாத்தாவா இருக்கானா? ஏன்னா எல்லா வசதியும் விட்டுட்டு அத்தனையும் விட்டுட்டு போடுறான். கடைசியில் யாருக்கு கிடைக்கிறது? அது சொல்லுவா பிள்ளை இல்லா சொத்து கொலை போடுறது அப்படின்னுவா. அந்த மாதிரி எல்லாம் போயிடும். இருக்கச்சே நல்லா அள்ளி கொடுத்துட்டு போலாமே அப்படின்னு. அதனால அதை மாதிரி தானம் பண்ணுங்க, லோபியா இருக்க வேண்டாம். தயான்னாக்கா இன்னொருத்தருடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுல இச்சை அப்படிங்கிற. அஹிம்சான்னு ஒண்ணாது. சர்வபூத ஹிதவிஷித்தான். யாருக்குமே உபத்திரவமே வரக்கூடாது, உபத்திரவமே பண்ணக்கூடாது, மனசனால கூட நினைக்க கூடாது கெடுதல். அதுதான் அஹிம்சைங்கிறது. அதே மாதிரிதான் அனபித்யான்னு. அபித்யான்னு என்ன அர்த்தம்? ஒத்த வசதி இது எந்த அப்படின்னு சொல்லி விடுறது. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒத்த நம்மளை பார்த்துட்டு வைக்கிறார், நமக்கு ஏதோ ஒரு அவகாசம் பண்றார், அதையே நினைச்சுட்டு அவன் நாசமா போவான், என்ன வசானி அவன் எனக்கு கெடுதல் பண்ணுவான், அவன் அவனுக்கு பீடை வரும், அவனுக்கு சனியம் வரும், அது வரும், தெய்வம் சாபம் கொடுக்குறான், அந்த சிந்தனை எல்லாம் வருது. அந்த மாதிரி வரக்கூடாது. நம்மனா எதுவுமே வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ற. கல்யாணம் இப்படி 7 இந்த இது தெரிஞ்சிருந்தாலே போறோம். இதனால கல்யாணத்துலதான் இதெல்லாம் வருது. என்ன அர்த்தம்? திருடக்கூடாது, லோபியா இருக்காதீங்கோ, பேராசப்படாதீங்கோ, ஹிம்சை பண்ணாதீங்கோ, உண்மையே பேசுங்கோ. இப்படி பண்ணா என்ன தெரியுமோ நம்ம என்ன என்ன பாவம் எல்லாம் பண்றோமோ அதெல்லாம் போயிடும். அவையெல்லாம் சர்வசாதாரணம், எல்லாருக்குமே அது முக்கியமானது, எல்லாரும் அதை அனுஷ்டிக்கிறோம், அதை எல்லாரும் அனுஷ்டிக்கிறோம். அந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு ஞானம் வரும், நமக்கு ஞானம் வரும், மோட்சம், அதாவது உபாசனை வரும், மோட்சம் வரும். அதனால எல்லா சர்வர்ணம் ஆட்சேபனம் அது. அது மாதிரி அவைகள்லாம் சொன்னோம். அதே மாதிரி வர்ணா, இந்த வர்ணத்துக்கு இது கர்மா அப்படின்னா சொல்ற கொஞ்சம் அதை அனுஷ்டிங்கோ. நித்தியபடி இந்த பிராமணனுக்கு இது கர்மா, பிராமணனுக்கும் 4 ஆசிரமங்கள், அவாவாளுக்கு வேண்டிய அனுஷ்டானங்கள் அது பண்ணுங்கோ. பிராமணனை பற்றி சொல்லச்சே, நபச்சேத் அன்னமாத்மனே, யாருக்குமே அது கூட கிடையாது, இன்னொருத்தர் நமக்கோதரம் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி நாளைக்கே நம்ம பணம் சேர்க்கக்கூடாது, நாளைக்கேன்னுட்டோ பணத்தை நம்ம சேர்க்கவே கூடாது. அந்த மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஒரு பிராமணன்றவன் அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு நாம பணம் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப பாப்பம். அது மாதிரி கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அது சொல்லுவா, கௌடீன சன்னியாசி பண்ணையாரான கதைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால இப்படி இந்த மாதிரி வர்ணாசிரம விகிதமான அவாவாளுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் நம்ம அனுஷ்டிக்கணும். அது மாதிரி அனுஷ்டிச்சுன்னு வந்தாக்க இவைகள்லாம் உபாதேயங்கள், அவைகள்லாம் ஹேயங்கள், இவைகள் தியாஜ்யம், இவைகள் உபாதேயம். வர்ணாசிரம தர்மங்கள் அந்த மாதிரி எல்லாருமே திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சத்திய வச்சனமே இருக்கணும், யாரையும் இன்சம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாக்கா உபாசனம் சித்திக்கும். இதுதான் இந்த மாதிரி எது தியாஜ்யம் எது உபாதேயம் அப்படின்னுட்டு போன ஸ்லோகத்தில் சொன்னதனுடைய இது உபபாசனம், அதை சொல்லுங்க அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இப்ப பாருங்க, யாகஸ்காமியக்ரியாணாம் க்வச்சன பரவிதஹ க்வாப்யனர்ஹ க்ரியாணாம் ஸ்வைகாதீனத்வ புத்தேஹ க்வச்சித் அனுபதிகே ஸ்வார்த்த புத்தேஸ்ய கீதா அத்ராஹிம்சாதிகானாம் த்வகதிஹதிகிருதாம் சர்வசாதாரணானாம் ப்ரூதே வர்ணாஸ்ரமாதி பிரதிநியதி மதாம் அப்யுபாஸ்யங்கபாவம். எவைகள் தியாகங்கள் தியாஜ்யங்கள் அப்படின்னு சொல்ற கொச்சனை சில பாகங்கள்ல சில இடங்கள்ல பரவிதா பிரமாண சொல்லிருக்க, சில இடங்கள்ல பரவிதா பிரம்மத்திற்காரு அந்த பிரம்ம உபாச கணக்கு. காமிய கிரியானாம் தியாகோ கீதா, காமியமான கர்மாக்களை பண்ணாதீங்கோ, நிர்மமஹா நிராசிஹி அப்படின்னு திரும்ப சொல்ற. நிர்மமா எனக்கு அப்படின்னு மமத கூடாது, நிராசி இது எனக்கு ஓணும்னு ஆசைப்படுறது கூடாது, அப்படி அகங்காரம் மமகாரம் வந்துடும், அது கூடாதுன்னு தான் நான் எப்ப சொல்றேன். பெருமாள் தியாகா கீதா அவையெல்லாம் விட்டுணும்னு சொல்லிருக்கேன் பெருமாள். அது மாதிரி குவாபி அனர்ஹ கிரியானம், ஒரு பிரம்மவித்து இருக்கான், ஒரு சேவேஷ்வன் இருக்கான், ஒரு பிராமணன் இருக்கான், இவன் தனக்கு தகுதி இல்லாத கர்மாக்களை பண்ணவே கூடாது. அருகன்னா தகுதி அருகதை, அனர்ஹன்னாக்க தகுதியற்றது. நம்ம சுரூபம் ரூபம் வம்சம் குலம் கோத்திரம் பெரியவாருடைய சம்பந்தம் எல்லாத்தையும் வச்சுட்டு நமக்கு அந்த மாதிரி ஏற்ற மாதிரி பண்ணணும். அதனால அப்படிப்பட்ட கர்மாக்களை பண்ணணும், அதுக்கு விரோதமான கர்மாக்களை பண்ணக்கூடாது. இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் கொச்சித்து ஸ்வைகாதீனத்துவ புத்தி, சில இடங்கள்ல ஈஸ்வர நிரபேட்சமாக கர்த்தத்துவம் அந்த புத்தியை தியாகம் பண்ணணும். நான் பண்றேன் அப்படின்னு சிந்தனையே வரக்கூடாது, நான் பண்றேன்னு சொல்லவே கூடாது. நான் கர்த்தா நான் போக்தா अब कर्तृत्वमो भौतृत्वमो எதுமே வரக்கூடாது நீர் நுமதென்றேன் வேர் முதல் மாய்த்து எதேர்மின் உயிர்க்கு அதனே நிறையில்லை நம்மால் வர்சாய்க்கிறார் அவருக்கு நான் எனது கூட சொல்ல பிடிக்கலையா நீர் நுமதுன்றார் நீர் நுமது நீர்னா அகங்காரம் நுமது உன்னுடையது அப்படின்னா மமக்காரம் இதை வேர் முதல் மாய்த்து அடியோடு அதை மாய்த்து அடிச்சிடுங்க அவருக்கு பண்ணினாக்கா இறை சேர்மின் அதுக்கு சம எதுவுமே கிடையாது அதனால அதை பண்ணுங்கோ அதுக்கு விரோதமா பண்ணாதீங்கோ சுயகாதீன தொகுதி சுதந்திரமா பண்றதா நினைச்சிக்கவே கூடாது அது கூடாது அதே மாதிரி கொச்சித்து அனுபதிக சுவார்த்த பத்தேஸ்து நான் எம்பெருமானுக்கு சேஷமா இருக்கேன் ஈஸ்வரனுக்கு அதீனமாக சேஷமாக நான் வந்து அப்படி இருந்து எனக்கோசரம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வரக்கூடாது சேஷத்தை பற்றி வந்துட்டாலே என்ன அர்த்தம் அடியேன் அடியேன் தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு அதீனமாக எல்லாம் பண்ணணும் அதை விட்டுட்டு நீர் எதுவும் பண்ணக்கூடாது ஆகவே அந்த மாதிரி பண்ணணும் பரமாத்மனுக்கு சேஷமாக ஆக்கினான் அந்த நான் சேஷத்தை பற்றியே எனக்கு வேண்டாம் நான் சுதந்திரன் எனக்கோசரம் நான் பண்ணிக்கிறேன் போன இதில் பரமாத்மாவை எதிர்பார்க்காம சேஷத்து இருந்தாலும் நிரபேட்சமாக பண்ணேன்னு சொன்னான் அது கூடாது இப்போ பரமாத்மாவுக்கு நான் சேஷம் நல்லன் சுதந்திராத்ம பிரமம் அது ஆத்மாபகாரம் அது அது மாதிரி தோஷம் அது அதை பண்ணக்கூடாது சுவார்த்த புத்தி பெருமாளுக்கு சேஷம் இல்லை நான் எனக்கோசரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சிந்தனையோட பண்றா பாருங்கோ அது கூடாது அதுவும் தியாத்தியம் அதுவும் பெருமாள் சொல்றேன் நிறைய நேற்றையே சொன்னோம் நிறைய இடத்துல கர்மன் ஏவா அதெல்லாம் அதிகாரத்தை அப்படின்னா சொன்னோம் நிறைய இடத்துல சொல்றாரு திகா காமான் பருவான் பார்த்த மனோகதான் அப்படின்னு தான் சொல்ற பெருமாள் அவைகள்லாம் விட்டுடணும் அப்படின்னுட்டு தியாகியங்களை சொல்லிவிட்டு அத்தோ அதுக்கப்புறம் மூணாவது தியாகத்துல என்ன சொல்றது தெரியுமோ அகவிகதிக்கிருதாம் அகவிகதிக்கிருதாம் அகம்னா பாப்பம் பாபத்தை நாசத்தை பண்ணக்கூடிய விகத்தின அழிக்கிறது கிருதாம் பண்ணுபவைகள் அதாவது பாபங்களுடைய அழிதலை செய்யக்கூடிய சர்வசாதாரண சர்வ வர்ணாசிரம சாதாரணமா இருக்கக்கூடிய அஹிம்சை ஆதிசப்தம் அஹிம்சை சத்தியம் அப்புறம் திருட்டு அஸ்தேயம் அஹிம்சையை விட்டுடணும் அஹிம்சையே பண்ணணும் அதே மாதிரி பொய்ய விட்டுடணும் நெய்யையே பேசணும் அந்த மாதிரி திருட்டுத்தனத்தை விட்டுடணும் அஸ்தேயம் திருட்டுத்தனமின்மை அதையே பண்ணணும் இவைகளையெல்லாம் அது ஒண்ணு அது மாதிரி வர்ணாசிரமாதி பிரதிநியதி மதாம் வர்ணாசிரமத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் வர்ணம் ஆசிரமம் இன்னும் அதுக்கு வேண்டியது இதுக்கு வேண்டியது எல்லாம் அவர்கள் பிரதிநிதி மதாம் அவாவாளுக்கு நேதமான கர்மாக்கள் நேதமான அனுஷ்டானங்கள் அவர்கள் அனைத்தனையும் உபாஸ்தி அங்கபாவம் புரோதே உபாஸ்தி உபாசனம் அதுக்கு அங்கமாக அங்கத்துவம் உண்டு அப்படின்னு உபாசனத்துக்கு இந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் அங்கமாக இருக்கின்றன அப்படிங்கறது இங்க சாய்க்கிறார் அதாவது பாஷகாரர் சூத்திரக்காரர் அவன் சொல்றார் பிறகு என்ன சொல்ல போறோம் எல்லாமே அத இந்த ஸ்லோகத்துல சாட்சியம் விட்டுட்டார் ஸ்லோகம் பாருங்க தியாக காமிய கிரியான வச்சன பரவித क्वचित् अनुपतिके स्वार्थबुद्धेश्च गीतः अत्राहिंसादिकानां त्वदविहतिकृतां सर्वसाधारणानां ब्रूते वर्णाश्रमादि प्रतिनियति मताम् अप्युपास्यङ्गपावं कृतार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।